கேபி டோரிஸ் இன்னைக்கு ஒரு டேஸ்டியான ஹெல்த்தியான பேச்சுலர் ஸ்பெஷல் அண்ட் குட்டி ஸ்பெஷல் சாண்ட்விச் தான் செய்யப்படும். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போய் எப்படி செய்யலாம் பார்க்கலாம். இன்றைக்கி சொன்ன மாதிரியே ஹெல்த்தியாக டேஸ்டியாக செய்யலான்னு சொல்லிட்டு நான் இன்றைக்கி வீட் ப்ரெட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் வந்துட்டு பட்டர் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே நான் சீஸ் ஆட் பண்ணதுக்கு அப்புறமா நான் ஒரு மசாலா ஸ்ப்ரெட் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆனியன், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், டொமேட்டோ அண்ட் காலிஃப்ளவர், சில்லி பவுடர், லைட்டாக கரம் மசாலா, சால்ட்டு, பெப்பர் பவுடர் இதெல்லாமே ஆட் பண்ணி ஒரு ஹாஃப் பாயில் குக் மாதிரி பண்ணிவிட்டு அந்த மசாலாவை இதில் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதுதான் இந்த சாண்ட்விச்சுக்கான மசாலா. சாரி ஃபார் தட், நான் இன்றைக்குமே மசாலா ப்ரிப்பேர் பண்ண வீடியோ எடுக்கல. நெக்ஸ்ட் டைம் கம்பல்சரி உங்களுக்காகவே நான் அந்த மசாலா ப்ரிப்பேர் பண்ணுற வீடியோ கண்டிப்பாக எடுத்து உங்களுக்காக நான் அப்லோட் பண்ணுறேன், ஓகேங்களா? ஸோ கொஞ்சம் கலர்ஃபுல்லாக கொஞ்சம் ஸ்பைஸியாகவே இருக்கும் இந்த மசாலா பொறுத்த வரைக்கும். எனக்கு பிடிச்ச மாதிரி நான் ஸ்பைஸி ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு ஸ்பைசினஸ் கம்மியாக தான் பிடிக்கும்னா கொஞ்சம் ஒன்று சில்லி பவுடரில் வந்து கம்மி பண்ணிக்கோங்க, இன்னொன்று டொமேட்டோ கெச்சப்னா கொஞ்சம் மைல்டாக ஆட் பண்ணிக்கோங்க. அந்த டேங்கி டேஸ்ட் நல்லாயிருக்கும். மேக்ஸிமம் சாண்ட்விச்சில் எப்போதுமே இந்த டேங்கி டேஸ்ட் நல்லாவே இருக்கும், ஓகேங்களா? ஸோ இதுக்கு மேலேயும் நான் சீஸை கொஞ்சம் கிரைண்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ சீஸ் ஆட் பண்ணதுக்கப்புறமா இன்னொரு ப்ரெட் வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, அதில் க்ளோஸ் பண்ணிவிட்டு தவாவை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சம் பட்டர். ஸோ பட்டர் நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி பண்ணி வச்சுருக்க சாண்ட்விச்சை எடுத்து நல்லா ரெண்டு சைடுமே பட்டர் தடவிட்டு டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். ரெண்டு சைடுமே நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும், கொஞ்சம் கிறிஸ்பியாக ஆகிற வரைக்குமே நல்லா ரெண்டு சைடுமே திருப்பி போட்டு நல்லா டோஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ பார்த்தீங்கனாலே தெரியும் நல்லா வந்து ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வந்துருச்சு. இப்போ நீங்கள் பிளேட்க்கு சர்வ் பண்ணுற பிளேட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு, ஸோ இப்போ வந்து நீங்கள் கட் பண்ணி குட்டீஸ்க்கு கொடுக்கலாம், நீங்களுமே டேஸ்ட் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த சாண்ட்விச் வந்து நல்லா உள்ளே நிறைய சீஸ் நம்ம நிறைய சீஸ் வந்து இதில் போட்டிருக்கனால நல்ல கொஞ்சம் அந்த டேஸ்ட் வந்து மெல்ட் ஆகி அதோடு சேர்ந்து காலிஃப்ளவர் சாப்பிடும்போது இந்த ரோடு சைட்லாம் சாண்ட்விச்சஸ் இந்த மாதிரி நிறைய பண்ணுவாங்க. ஸோ அந்த சாண்ட்விச்சஸ் டேஸ்ட்டு இதில் கம்பல்சரி உங்களுக்கு கிடைக்கும். எனக்குமே இது ரொம்பவே பிடிச்சிருந்தது. என்னோடய மோஸ்ட் ஃபேவரட் சாண்ட்விச்சில் இதுவுமே ஒன்று. உங்களுக்குமே இந்த சாண்ட்விச் பிடிக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பட்டனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோ பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாடா, லவ் யூ, டேக் கேர்.